தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கலும் எண்ணில் நல்ல விதிக்கு ஆத்மோ வச்சு சென்னை மாநகரம் பகுதியில் ஒரு வாஸ்து ஆலோசனை சார்ந்த ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்தேன் ஆல்ரெடி அவங்க வந்து வரைபடம் என்கிற விஷயத்தை முதலில் பண்ணிட்டாங்க அது வந்து வாஸ்துக்கு இருக்கிறதா என்கிற ஒரு நிகழ்வுக்காக என்னை அழைக்கிறாங்க இடத்தை நான் வந்து போய் பார்க்குறேன் அப்புறம் பிளான் கொடுக்குறாங்க அந்த இடத்துல உட்காந்து டிகிரி வைஸ் நம்ம இடத்துல லெஃப்ட் திரும்பியிருக்கா லைட் ரைட் திரும்பியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பார்த்த பிறகு அடுத்ததாக பிளானை கொடுக்குறாங்க பிளானை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஃபில்டர் பண்ணி நெருக்கி நெருக்கி கொண்டு வரேன் சில இடங்களில் சில மனிதர்கள் வந்து நேரடியாக நம்மளுடைய வாஸ்து விதிகளை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அந்த வகையில் நிறைய மக்கள் கேட்குற ஒரு கேள்வி எனக்கு வடக்கு வாசல் வேண்டும் கிழக்கு வாசல் வேண்டும் என்கிற கேள்வியை கேட்பார்கள் அப்படி கேட்குற மனிதர்கள் சென்னை நகர பொறுத்தளவில் பார்க்கிங் என்கிற விஷயம் வந்து மிக மிக முக்கியம் ஒரு இல்லத்திற்கு பார்க்கிங் வந்து இதுவரையிலும் இந்த காலகட்டத்து வரையிலும் சாலையில் நிறுத்தியிருந்தாங்க இப்போது போடுற வீடுகளில் தன்னுடைய கார் பார்க்கிங் ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும் நகராட்சியே வந்து விதிமுறைகளை சொல்கிறாங்க வீடு வந்து நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பார்க்கிங் ஏரியா வந்து உங்கள் எல்லத்தில் இருக்கணும் அப்படிங்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரே இயற்கையாகவே வந்து பார்க்கிங் மாற்றிடுறாங்க அப்படி மாற்றுகிற போது அந்த வீட்டில் உள்புறப்படிகள் வரும் பொழுது தனி இண்டிவிஜுவலாக ஹவுஸ் இண்டிவிஜுவல் வீடாக இருக்கிற ஒரு பட்சத்தில் தெற்கு மத்தியிலையோ மேற்கு மத்தியிலையோ தான் உள்படிகளை நம்ம அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கின்ற பொழுது முதல் தளத்துக்கு நுழைகிற பகுதி என்பது மேற்கு பாகத்திலோ அல்லது தெற்கு பாகத்திலோ வரும் ஆனால் நம்முடைய மக்கள் என்னிடத்து என்னிடம் என்ன கேட்பார்கள்னு சொன்னால் எனக்கு கிழக்கு வாசல் வேண்டும் வடக்கு வாசல் வேண்டும் அப்படிம்பாங்க இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க என்னுடைய மனை வந்து வடக்கு பார்த்துருக்குங்க கிழக்கு பார்த்துருக்குங்க அல்லது வடகிழக்குல இருக்குங்க இப்போ இப்படி இருக்கும்போது நான் எப்படி பின்னாடி போய் நான் வாசல் வைக்க முடியும் அப்படியெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நம்ம உட்புகுத்த வேண்டும் ஒன்றா அவங்களுடைய வழிக்கு நான் போயிடணும் வாஸ்து ரோவில் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கிறதுலையே எந்தளவுக்கு நம்ம வர முடியுமா அந்த விஷயத்தை உ உட்புகுத்திட்டு போகணும் அல்லது என்னுடைய விதிக்கு அவங்க வரணும் இதில் ரெண்டு விஷயம் இந்த மாதிரி வீடு அமைக்கிற மக்களுக்கு தான் அந்த பதிவு ஏன்னால் சென்னை நகரில் நான் எல்லா இடங்கள்லேயும் சுற்றி வருகிற காரணத்தால் வாரத்தில் மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் சென்னை நகரத்தில் இருக்கின்ற காரணத்தினால இந்த பதிவு சென்னை மக்களுக்கான பதிவு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உள்படி போடுங்கள் தாராளமாக போடுங்கள் கீழே பார்க்கிங் விட்டுட்டு போடுங்க ஒரு தனியாக ஒரு வீடு கூட கீழே கொடுங்க பார்க்கிங்கில் ஒரு வீட்டை கொடுத்துட்டு முன்னாடி பார்க்கிங் வேலைகளை கூட பார்க்கிங்க்காக அந்த இடத்த ஒதுக்கிடுங்க படி என்பது தெற்கு மத்திய பாகத்திலோ மேற்கு மத்திய பாகத்தில் வர வேண்டும் அப்படி வருகின்ற பொழுது முதல் தளத்தில் ஏறுகிற இடம் என்பது மேற்கு பாகத்தின் மேற்கு வாசலாகவோ அல்லது தெ தெற்கு வாசலாகவோ தான் இருக்கும் இல்லை நான் இது முடியாது அப்படின்னு சொன்னால் கேண்டினில் படியே போட்டிருங்க வெளிப்புற பகுதியில் கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி அது வடக்கு பகுதியாக சரி ஒரு அடி இடத்தை வந்து விட்டுட்டு என்னை பொறுத்தளவு வடக்கில் போடவே போட வேண்டும் போடுவது தான் நலம் என்று சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் நம்ம வந்து தண்ணீர் தொட்டி வேண்டும் செப்டி டேங்கு சீவேஜ் லைன் வந்தாலும் கூட சேஃப்டி டேங்குங்கிற விஷயத்துக்காக நம்ம ஒரு சில இடங்களை உட்பு வேண்டும் அப்போது இந்த இடத்துல வடக்கில் கேண்டிலவர் டைப்பில் படி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் வாஸ்து ரீதியாக முழுக்க முழுக்க நல்ல பலன்களை கொடுக்கும் இப்போ இந்த பிளானை இந்த இந்த இது போல் நம்ம கேன்டிலவர் படியை போட்டுட்டு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வடக்கு வாசல் முதல் தளத்தில் வடக்கு வாசலோ கிழக்கு வாசலோ தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் அதற்கு பிறகு இண்டிவிஜுவல் தனிப்படியை போட்டுட்டு டியூப்ளாக்ஸ் படியை நீங்கள் அமைச்சிட்டு ஸ்டேர் கேஸ் வந்து நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் இந்த இந்த விஷயத்தை உட்புகத்தாமல் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல படிகள் சார்ந்த விஷயத்தில் வீட்டின் ஒரு பகுதி காணாமல் போய்விடும் படிகளுக்காக படி அங்கே தான் இருக்கும் வடமேற்கில் படி வரணுன்னு சொல்லிவிட்டு தவறான இடத்துல தவறான முறையில் சரியான இடத்துல படியை போட்டுருவாங்க அந்த தவறுகளை எக்காரணம் கொண்டும் செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்